الصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أم تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل سواء السبيل. صدق الله العظيم. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கடந்த தஃப்சீர் சூரத்துல் பக்கரா 107வது வசனம் கடந்த தஃப்சீரிலே நாம் செய்திருந்தோம். அல்லாஹு ஜல்லஷானு தாலா சில வசனங்களை அருளிய பின்பு அதன் பின்பு அந்த சட்டத்தை மாற்றி வேறொரு வசனத்தை இறக்கும் பொழுது அந்த யூதர்கள், இது அல்லாஹ்வுடைய வேதமாக இருந்தால் இப்படி மாத்தி மாத்தி வராத என்று அவர்கள் குறைபட்டுக் கொண்டதை அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா கண்டித்தும் அதனுடைய விளக்கத்தையும் நாம் கடந்த தஃப்சீரிலே சொன்னோம். உதாரணமாக உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக, மிகவும் பெரிய குடிகாரர்களாக இருந்த அந்த அரபிய மக்களை எடுத்த எடுப்பிலேயே குடியை தடுத்து விடாமல் நீங்கள் போதையோடு தொழுகையில் எதிர்க்க வேண்டாம் என்று முதலிலே அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினார். இப்படி நாம் 21 வசனம் நாம் சொன்னோம். முதல்ல ஒரு சட்டத்தை சொல்லி அல்லாஹ் மாற்றியதை போன தஃப்சீர்ல சொன்னோம். அதுக்கு எக்ஸாம்பிளா உன இப்ப சொல்றோம். அப்ப அவர்களை அந்த நிலையில் தயாரான பின்பு அந்த மக்கள் எல்லாம் அதற்கு கட்டுப்பட்டு வந்த பொழுது அல்லாஹு தஆலா வேறொரு வசனத்தை இறக்கி மதுவை முற்றிலுமாக அல்லாஹ் ஹராமாக்கினான். இது இந்த மாதிரி உள்ளதை தான் யூதர்கள் என்ன செய்தாங்க, என்ன அல்லாஹ்வுடைய வேதமா இருந்தா ஒரே சட்டமாக இருக்கணும், முதல்ல ஒன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒன்னு சொல்றான் என்று சொன்னதாக நாம் கடந்த தஃப்சீர்ல நாம சொன்னோம். நினைவூட்டுவதற்காகவும் அதனுடைய தொடராக இன்று நாம் 108வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்கின்றான். இந்த ஓதப்பட்ட வசனத்தினுடைய வெளிரங்கமான ஒரு கருத்தை நாம் தெரிந்து கொள்வோம். தர்ஜுமாவை தெரிந்து கொண்டு அதற்கு பின்பு தஃப்சீரிலே செல்வோம். முன்ன நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வீண் கேள்வி கேட்கப்பட்டது போல் முஸ்லிம்களை நீங்கள் உங்கள் தூதரிடம் கேள்வி கேட்க நாடுகிறீர்களா? விசுவாசத்திற்கு பதிலாக நிராகரித்தலை பகரமாக்கிக் கொண்டவர் நேரிய வழியை நிச்சயமாக தவறவிட்டார் என்ற ஒரு வசனத்தை பற்றி தான் நாம் இப்ப பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பனி இஸ்ரவேலர்கள் நிறைய கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ் ஜல்லஷானுஹு பக்ராவுடைய ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை துப்பறிவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னப்பட்ட பொழுது ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய இறைச்சியை அந்த மனிதரின் மீது போடுங்கள், அந்த இறந்த மனிதர் தன்னை யார் கொலை செய்தார் என்பதை அந்த ஜனாசா சொல்லும். அந்த மாட்டை பற்றி வர்றதுனால்தான் பக்கரா இந்த சூறாவிற்கே பக்கரா என்று பெயர் வந்தது என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது அல்லாஹ்வுடைய வல்லமையில் உள்ளது. மாட்டை யாருன்னு சொன்னா மாட்டை அறுத்திருக்கணும். அவன் எத்தனை விதமாக கேள்வி கேட்டாங்கன்னா, அது என்ன மாடு, காளமாடா பசுமாடா, சரி வயலில் வேலை செய்ததா வேலை செய்யாததா, குட்டி போட்டதா குட்டி போடாததா, அல்லது அது என்ன நேரம், இப்படி திரும்ப 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 கேள்வி கேட்டு 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 100 திருகத்துக்கு வாங்கக்கூடிய மாட்டை கடைசியா பழு கூடிடுச்சு. தங்க நிறத்தில் உள்ள மாடுன்னு நல்லா சொல்லிட்டான். பக்கரத்துன்னு சஃபரா உண்டு. முதல்ல சொல்லியிருந்தோம்னா எடுத்த உடனே ஒரு மாட்டை அறுத்து அதே மாதிரி செய்திருந்தால் அப்போ நம்ம கேள்வி கேட்க கேட்க நம்மளுக்கு தான் அதனுடைய கஷ்டங்களும் சிரமங்களும் ஏற்படுங்கிறதுக்கு தான் அந்த உதாரணம். இப்ப அந்த மாட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அது டிமாண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களுக்கு எத்தனையோ அத்தாட்சிகளை காட்டியிருக்காங்க. கடலை பிளந்து போயிருக்காங்க. கண்கூட யூதர்களுடைய ஒரு மென்டாலிட்டி என்னன்னு சொன்னா,
அமானுஷியமா அதாவது அல்லாவின் புறத்திலிருந்து அதிசயமா நடக்க கூடறத அவன் நம்ப மாட்டான். அறிவு ரீதியா தெரியக்கூடிய மட்டும்தான் நம்புவோம். அப்ப இதையெல்லாம் பார்த்த அந்த யூதர்கள் கடைசியில் என்ன கேட்டான், அல்லாவை நாங்க பகிரங்கமா பார்க்கணும்னு கேட்டான். இப்பொழுதுதான் பேர் இடி இடித்து அவர்களுக்கு மரணத்தை நெருக்கினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்து அதிலிருந்து அவர்கள் விடுவித்ததாக நாம் பார்க்கின்றோம். இப்படி ஏராளமான கேள்வி அவர்கள்லாம் வணங்குறது மாதிரி எங்களுக்கும் ஒரு சிலையை நீங்க உண்டாக்கித்தாங்க, நாங்க அதை வணங்கிக்கிறோம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி வானத்திலிருந்து மண்ணு செல்வா உணவு வந்திருக்குது, கடல் பிளந்து வழிபட்டு இருக்குது, ஃபிரௌன் இருந்து தப்பிச்சு கூட்டு வந்திருக்காங்க. இப்படி பற்பல அத்தாட்சிகளை காட்டிய பின்பும் கூட அவன் என்ன செய்யறான்னா, யூதனுடைய அப்படிதான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது அறிவு பூர்வமா உள்ளது மட்டும்தான் நம்புவான். மறைவானவற்றை நம்புறது தான் ஈமான். ஈமான் அது குர்ஆன்ல சொல்லுது, யுமினூன பில் கைப், மறைவானவற்றை ஈமான் கொள்ளணும், அதுதான் ஈமான் என்று சொல்கிறது. அவன் மறைவானவற்றை ஈமான் கொள்ள மாட்டான். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த அந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, சாதாரண கிராமத் வாசிகள் இந்த சஹாபிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் இப்படி கேள்வி கேளுங்க உங்க நபிட்ட. அவன் நேரடியா கேட்க மாட்டாலும் என்ன செய்வாங்கன்னா இவங்களை தூண்டி விடுறது. அப்பாவி சஹாபிகள் இருப்பாங்களா இல்லையா இவங்கள்ட்ட, எப்படி குர்ஆன் எங்களுக்கு தௌராத்து ஒரே அடியாவில் வந்துச்சு, உங்களுக்கு அப்படி வர வேண்டியான என்ன கொஞ்சம் கொஞ்சமா வருது, இப்படி போய் கேளு. முக்கியமான பெரும் பெரும் சஹாபிகள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க தங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட என்ன செய்வாங்கன்னா, யாராவது கிராமத்திலிருந்து வரக்கூடிய சஹாபிகள் வர்றாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க மூலமா கேட்பாங்க. ஒரு சிறந்த ஒரு மனிதரை பற்றி பாராட்டி அந்த ஆயத்தை நினைவு கோரலை, அந்த ஆயத்துல யாரை பற்றி அல்லாஹ் ஜல்லசானவத்தாரா எந்த சிறந்த நபரை பற்றி அந்த ஆயத்து என்று சஹாபிகளுக்கு தெரிய ஆசை, அந்த கிராமவாசியிடம் சொல்லிவிட்டு கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தல்ஹா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். இப்படி சஹாபிகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மிகுந்த அவங்க கேட்ட கேள்வியே மொத்தம் 23 ஆண்டுகளில் அவர்கள் கேட்ட மொத்த கேள்வி குர்ஆன்ல பதிவாயிருக்குது. 14 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. எஸ் அலூனக, எஸ் அலூனக வரும், எஸ் அலூனக அனில் மஹீத், எஸ் அலூனக அனில் அஹில்லா, எஸ் அலூனக அனில் யதாமா, பிறையை பற்றி கேட்கின்றார்கள், ரூஹை பற்றி கேட்கின்றார்கள் என்று சொல்லி நபியா இதை சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இதெல்லாம் அந்த ஆன்மீகத்துல மேன்மை அடைந்த அந்த பெரும் பெரும் சஹாபிகள் எல்லாம் இந்த கேள்வியை மட்டும்தான் கேட்டாங்க. அப்ப சில தெரியாதவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த யூதர்களுடைய தூண்டுதல், அவங்க வந்து என்ன செய்ய, அவங்களுக்கு தெரியாது இவங்க வந்து ஒரு உள்நோக்கத்தோட நம்மளை கேட்க சொல்றாங்கன்னு சொல்லி அந்த சாதாரண கிராமப்புற அரபிகளுக்கு தெரியாது. அவங்கள்ட சொல்லி என்ன செய்யறதுன்னா, இதை நீ போய் கேளு என்று இவர்களிடம் தூண்டி விடுறது. அப்படி தூண்டி விட்டது தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் நின்று அவர்கள் உரையாற்றிக் கொண்டு ஏதாவது ஒரு சிறப்பு பேசணும்னா அவங்க என்ன செய்வாங்க, மெம்பர்ல ஏறிதான் அவர்கள் உரையை நிகழ்த்துவார்கள். அப்போ ரொம்ப காரசாரமான வறுமையை பற்றி உண்டான மக்கள் எல்லாம் அழக்கூடிய அளவுக்கு அவங்க பேசுறாங்க. நான் பார்ப்பதையெல்லாம் நீங்கள் பார்த்தால் அதிகமாக சிரிக்க மாட்டீங்க, அதிகமாக அழுவீர்கள் சொல்லுவாங்க. எல்லா சஹாபிகளும் அழுகுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான பேச்சை முடிச்சுட்டு, சலூனி என்னிடத்துல ஏதாவது கேளுங்க, சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேளுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இதுல வந்து எல்லாரும் தான் உட்காந்துருப்பாங்க. இது வந்து ஜும்மாவோ தொழுகையினுடைய பயானோ அல்ல, விசேஷமா அவங்க பேசுவாங்க. யூதர்களும் உட்காந்துருப்பாங்க, முனாஃபிக்களும் உட்காந்துருப்பாங்க. அவங்க இந்த சஹாபிகளை தூண்டி விடுறது, உன் ஒட்டகம் காணா போச்சு இல்ல, அந்த ஒட்டகம் எங்கன்னு கேளு. அவர் ஒரு எஞ்சன் சார், என் ஒட்டகம் எங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம் செவந்துடுச்சு. எவ்வளவு உயர்வான விஷயங்களை பற்றி நம்ம கேட்க சொல்றோம், இன்னொரு ஆள் எஞ்சி எங்க வாப்ப யாருன்னு கேக்குற. என் ஹதீஸ்ல இருக்கு, இந்த வாசகங்கள் அப்படியே ஹதீஸ்ல இருக்கு, புகாரில இருக்குது, முஸ்லீம்ல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் அதான் சொல்லிட்டாங்க, பதில் சொல்லிட்டாங்க.
அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டான். இருந்தாலும் அவர்கள் இந்த கேள்வியை, இந்த மாதிரியான சில்லறத்தனமான கேள்வியை அவர்கள் எதிர்பார்க்கல. உயர்ந்த விளக்கங்களையும் மறுமையை பற்றி உண்டான சந்தேகங்கள், இந்த மாதிரி உள்ள விஷயங்களை கேட்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமா இருக்கிறத பார்த்து, புகாரி ஷரீஃபில் வருது, உமர் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் ரசூலை எப்போ இந்த மாதிரி கோபமாயிட்டா உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, رَلِيْتُ بِاللَّهِ رَبَّمْ وَبِالْإِسْلَامِ دِينًا وَبِمُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ نَبِيًّا وَرَسُولًا. رَلِيْنَا بِاللَّهِ என்னும் சொல்லலாம், அது பன்மை. ரலீத்து பில்லாஹி என்பது தனிய சொல்றது, அதாவது அல்லாஹுவை நாங்கள் ரப்பாக நாங்கள் பொருந்தி கொண்டோம், முகமது சல்லா அலி சொல்லம் அவர்களை ரசூலாக நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்று அர்த்தம். இந்த வாசகத்தை சொல்லிட்டோம்னா சல்லா அலி சொல்லம் அவர்கள் கொஞ்சம் சாந்தமாயிருவாங்க. அல்லாஹ் ரப்பாகவும் முஹம்மது நபிய ரசூலாகவும் பொருந்தி கொண்ட ஜனங்கள் என்று ரசூல்லா கொஞ்சம் சாந்தம் ஆயிடுவாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, காலையிலையும் மாலையிலையும் இதை யாரு சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். உங்களுக்கு ஞாபகத்துக்காகவே சொல்ல, ரலீனா பில்லாஹி ரப்பம் ஒபில் இஸ்லாம் இதீனா ஒபி முஹம்மதின் சல்லா அலி வல்லம் நபியம் வ ரசூலா. அதான் வாசம். இப்படி பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க. ஹஜ்ஜ பற்றி அவர்கள் விளக்கிக் கொண்டிருக்காங்க, ஹஜ்ஜினுடைய கடமையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இதே மாதிரி தான் ஒரு ஒருவர் எழுந்து வருஷ வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணுமா அப்படின்னு கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார். இரண்டாவது முறையும் அவர் கேட்கிறார், அப்பவும் ரசூல் அமைதியாக இருக்கிறாங்க. மூன்றாவது முறையும் அவர்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஆம் என்று சொன்னால் உங்களுக்கு தான் அது சிரமம், வருஷ வருஷம் நீங்க போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தில் சிலரை கடமையாக்குவதற்கு அல்லாஹ் அந்த அதிகாரத்தை ரசூல்லாக்கு கொடுத்திருக்கான், மற்ற நபிமார்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. எதை ஷரியத்தை ஆக்க வேண்டுமோ அதை அல்லாஹ் இடத்திலிருந்து தான் வரணும். மற்ற நபிமார்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு அவர்களுக்கு சில அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். இது பல்வேறு சான்றுகள் இருக்கு. மிஸ்வாக்கு செய்யறது என்னுடைய உம்மத்தார்களுக்கு கஷ்டம் இல்லை என்றால் நான் அதை கடமையாக்கியிருப்பேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ், என்னுடைய மக்களுக்கு இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுகிறது தான் சிறந்தது, என்னுடைய உம்மத்தார்களுக்கு அது கஷ்டம் இல்லை என்றால் அதையும் நான் கட்டாயமா பின்னாடி லேட்டா தான் தொழணும்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எதை நான் சொல்றேனோ அதை நீங்க எடுத்துக்கிடுங்க. கேள்வி கேட்டு நீங்களே என்ன செய்திய சிரமத்தை நீங்கள் ஏற்று ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். தஜ்ஜாலை பத்தி சொன்னாங்க, தஜ்ஜால் வந்து 40 நாள் தான் இருப்பான். இந்த 40 நாள்லயே அவன் என்ன செய்வான், பெரிய அட்டூழியங்கள் பண்றான். ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் ஆகிருக்கும், ஒரு நாள் கழியறது ஒரு வருஷம் ஆகிருக்கும். அப்போ ஒருவர் எழுந்து, அப்போ அந்த ஒரு நாளில் நாங்கள் ஒரு வருஷ தொழுகையை தொழணுமா ஒரு நாள் தொழுகையை தொழணுமான்னு கேட்கிறார். இந்த மாதிரியான கேள்விகளை இந்த கிராமத்து பிறவர்கள் கேட்க போகும்போதுதான் இந்த வசனத்தை மூசா நபியிடம் கேட்கிற மாதிரி நீங்க என்ன செய்யாதிய, வீணான கேள்விகளை கேட்டு உங்களுடைய ஈமானுக்கே ஒலைய வச்சிடாதீங்க அப்படிங்கிற வசனத்தை தான் இந்த வசனம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அப்ப எதை குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல எது பயன் இல்லையோ நம்மளுக்கு அதை அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்ல மாட்டான், அதனால நீங்களும் அதை கேட்கக்கூடாது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடுக்கப்பட்ட ஒரு மரத்தினுடைய கனியை புசித்தார்கள் இருக்கு, எந்த கனின்னு இருக்குதா இல்ல, அது தெரிஞ்சதுனால நம்மளுக்கு ஏதாவது பயனா இல்ல, அதனால அதை பத்தி கேட்கக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணத்துல தள்ளி விட்டுட்டு ஒரு போலியான ரத்தத்தை அவங்க சட்டையில தடவி அவங்க வாப்பாட்ட கொண்டு கொடுத்தாங்க. பிதமின் கதிபின், பொய்யான ரத்தம் என்றுதான் இருக்கு. எதை அறுத்து எந்த மிருகத்தினுடைய ரத்தம் அப்படிங்கிறது இல்ல, ஆனால் இது தேவையா நம்மளுக்கு, இது தெரியறதுனால நம்மளுக்கு தீன்ல என்ன பங்கு இருக்கு. அப்போ தேவையில்லாததை மார்க்கத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயமே தர்க்கு மாலாயணி, வீணாதவைகளை விட்டுவிடுகிறது. அதுவும் முக்கியமாக கேள்வி கேட்கக்கூடாது, உங்களுக்கு மார்க்கத்தில் அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, இம்மைக்கும் மறுமைக்குமான அமல்களில் உள்ள சந்தேகமா, அதை கேளுங்க. தேவையில்லாத கேள்விகளை கேட்டு என்ன செய்யக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமத்தை உண்டாக்கக்கூடாது, அது ஈமானையே பறிகொடுக்கக்கூடிய நிலையில் ஏற்படுத்தி விடும் என்று. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட குறைசி காஃபிர்கள் வந்து என்ன செய்தாங்க, சஃபாவும் மர்வாவும் தங்கமாகணும்,
ஆறுகள் பொங்கி ஓடணும் இப்படி கேள்வி கேட்க சொன்னாங்க. அப்படி இருந்தா நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி குறைசி காஃபிர்கள் கேட்டாங்க. இது அல்லாவால முடியாத காரியமா? அல்லா நினைச்சா முடியும். தங்கமாக்கும் ஃபயக்கும் ஆகு என்றால் ஆகிவிடும். ஜம்சமை ஓட செய்தவன் சவுதியில மக்காவில் ஆறு ஓட செய்ய முடியாமையா இருக்கும். நம்ம பெருமானா சல்லா அலி சொன்னாங்க, குறைசி காஃபிர்கள் கேட்ட கல்வி இது, சஹாபிகள் கேட்ட கல்வி இல்லை. ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உன் கலம் வந்தது, சாப்பாட்டு தட்டோடு சாப்பாடு வந்துச்சு. அதை கேட்டாங்க, அவங்களும் கேட்டு பெற்று கொடுத்தார்கள். பெற்று கொடுத்ததுக்கு அப்புறம் ஈமான் கொள்ளல அவங்க, அதனால அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிடுச்சு அவங்களுக்கு. சாலி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மலை பிளந்து ஒட்டகம் வந்து குட்டி போடணும்னு கேட்டாங்க, அதையும் அல்லாஹ் தஆலா காட்டி சொன்னா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. பேர் இடி இடித்து அவர்களை ஒரே இதுல அடிச்சிருச்சு. எம்பெருமானா சல்லா சொன்னாங்க, இது நான் செஞ்சிட முடியும், ஆனால் இதுக்கு பிறகு நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னா உங்களுக்கு பெரிய அதாபு வந்துருமேன்ட்டு தான் நான் செய்யலன்னா. இப்ப சொல்ல ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அந்த காஃபிர்களுக்கும் ரஹ்மத்தாக இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க. இதுவும் வேறொரு வசனத்துல இந்த சொல்லக்கூடிய விஷயம் அப்படியே வசனமாக வருது. தங்கமாக மாறணும், ஆறுகள் ஓடணும்னு குறைசி காஃபிர்கள் கேட்டதை குறித்து அல்லாஹு ஜல்லஷானு தாலா சொல்கின்றான். அப்போ அத்தாட்சியை பார்த்த பின்பும் அவர்கள் நம்பவில்லை என்றால் நம்முடைய உம்மத்தார்களுக்கு வேதனை வந்து இறங்கிருமேனு சொல்லிதான் நான் செய்யவில்லை என்று பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ அதபு கேள்வி கேட்கக்கூடியதுல ஆசிரியர்களிடமா இருந்தாலும் சரி, பெரியவர்களிடமாக இருந்தாலும் சரி, ஒரு அதபை அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இதன் மூலமாக மனித குலத்திற்கு கற்றுத்தருகின்றான். எப்படி பேச வேண்டும், எந்த கேள்வியை கேட்க வேண்டும். பெரும்பாலும் ஆசிரியர்களிடமா இருந்தாலும் சரி, அது உண்மையான சந்தேகமா இருந்தா தான் கேள்வி கேட்கறதுல ரெண்டு இருக்கு. பிறர்கிட்ட கேள்வி கேட்கறதுல ஒன்னு தனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இவர் கரெக்டா சொல்றாரான்னு கேட்கறது ஒண்ணு, இன்னொன்று இவருக்கு உண்மையிலே தெரியாது அது தெரிந்து கொள்றதுக்காண்டி கேட்பாரு, அல்லது அவரை திணறடிக்க வேண்டும் அவரை சிக்கல்ல ஆழ்த்தணும்னு கேட்பான். இவருக்கும் தெரியாது அவரை குழப்புறதுக்காண்டி. இமாம் ஜாபர் சாதிக்கு ரலி அல்லா தாலான்ட்டு அவங்க கேட்டாங்க, அதே குறை காஃபிர்களும் அந்த முனாஃபிக்கின்களும் யஹூதிகளும் அப்பவும் இருக்கத்தான் செய்யறாங்க, தபோ தாபியன்கள் உள்ளவர்கள் தானே. சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கும், ஹதீஸ் இருக்கு, அந்த மரத்துல எவ்வளவோ மக்கள் அந்த மரத்தினுடைய கனியை புசித்தாலும் அந்த கனி குறையாது என்று ஒரு ஹதீஸ் இருக்கு. சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள் வந்து நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டது, ஆனால் அதை நம்பணும். அல்லாஹும் ரசூலும் சொன்னதுங்கிறதுனால நம்முடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. அப்ப அந்த யூதன் கேக்குறான், அது அல்லாஹ்வுடைய ஆற்றல்னு சொல்லக்கூடாது, அறிவு ரீதியா எனக்கு அதை விளக்கணும், அப்படி விளக்கினா நான் நம்புறேன்னு சொன்னான். இமாம் ஜாஃபர் சாதிக்கு ரலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, ஒரு மெழுகுபர்த்தியில இருந்து 1000 மெழுகுபர்த்தியை நீ அதுல இருந்து கொளுத்தினாலும் முதல் மெழுகுபர்த்தியினுடைய ஒளி குறையுமா, அதுல இருந்து பத்திக்கிட்டே போற. அப்ப முதல் மெழுகுபர்த்தியினுடைய ஒளி குறையாது. அது மாதிரிதான் சொர்க்கத்தினுடைய மரம் எத்தனை கனிகளை எடுத்தாலும் அதனுடைய கனி என்ன செய்யாது, கொடியாது. இப்ப அல்லாஹ் 100 சமாவாத் வானம் பூமியில் அனைத்திலும் அல்லாஹ் ஒளிதான் அது. அவன் மூணு கேள்வி கேட்டான், ஏற்கனவே நாம இதை சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று, எவ்வளவு சாப்பிட்டாலும் மலஜல உபாதைகள் அங்க கிடையாது, எது எப்படி அதை எனக்கு அறிவு ரீதியா விளக்கு என்று சொன்னான். இமாம் ஜாஃபர் சாதிக் அவங்க சொன்னாங்க, கர்ப்பத்தினுடைய சிசுக்களுக்கு குப்பில் கொடி வழியாக உணவு செலுத்தப்படுகிறது. அப்ப அந்த குழந்தை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது அதற்கு மலஜலம் கழித்தா தாய்க்கும் ஆபத்து குழந்தைக்கும் ஆபத்து. குழந்தையின் கருவை தவிர வேற எதையும் கர்ப்பப்பை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப அந்த குழந்தைக்கு மலஜலம் கழிக்கிறது இல்லையே, அப்ப சொர்க்கம் தாயின் கருவறை மாதிரி என்று சொன்னார்கள். அவன் அதை ஏற்றுக்கொண்டான்.
மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்டான். சுருக்கத்துல ஒரு ஆறு ஒன்று ஓடுகிறது, அந்த ஆற்றிலிருந்து பல பிரிவு பிரியுது, ஒன்று பாலாறாகவும், இது குரான்ல வரக்கூடியது. நகரும் மின்மாயின் கயிறு ஆசின் வான்ஹாரும் மின் லபனின் வான்ஹாரும் மின் அசலின் முசஃபா வான்ஹாரும் மின் ஹம்ரின் லதத்தில் ஷாரிபின். அப்ப மது ஆறு, தேன் ஆறு, பால் ஆறு, நன்னீர் ஆறு. மது ஆறு என்பது அறிவை போக்கக்கூடிய மதுவும் அல்ல, போதை தரக்கூடிய மதுவும் அல்ல, அல்லாஹ்வின் மீது உண்டான அன்பையும் அவனினுடைய தேட்டத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடிய மது, அந்த மாதிரியான போதை அது. அப்போ ஒரு ஆற்றிலிருந்து எப்படி இத்தனை சுவை பிரிகிறது என்று அவன் கேட்டான். அவன் ஜாபஸ் இமாம் ஜாபஸ் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நம்முடைய உடலே அதற்கு உதாரணம். நம்முடைய நவத்துவாரங்களின் வழியாகவும் புறப்படக்கூடிய நீர் வந்து மூளை தான் உத்தரவிடுது. அப்ப மூக்கிலிருந்து வழியும் போது அது புளிப்பாகவும், வாயிலிருந்து வரும்போது இனிப்பாகவும், காதிலிருந்து வரும்போது கசப்பாகவும், கண்களிலிருந்து வரும்போது ஓர்ப்பாகவும், இப்படி வெவ்வேறு சுவை உள்ளதாக ஒரே ஆர்டர்ல தான் அது வருது. ஆனா இத்தனை சுவை உள்ளதாக அது வருதுன்னு சொன்னோம்னு அவன் ஈமான் கொண்டதாக சரித்திரத்திலே பார்க்கிறோம். இப்படி பிறரை மாட்ட வைக்கணும்னு கேட்கறது இருக்கு, அந்த மாதிரியும் கேட்கக்கூடாது என்று அல்லாஹு ஜலஷானு தாலா சொல்கின்றான். இதே மாதிரிதான் தாபியனுடைய காலத்துல ஒரு காலியிடம் கேட்டான், திராட்சை பழத்தை சாப்பிட்டா தண்டனை உண்டா? தண்டனை இல்ல. தண்ணீரை சாப்பிட்டா தண்டனை உண்டா? தண்டனை இல்ல. இந்த ரெண்டையும் ஊற வச்சு சாப்பிட்டா ஏன் தண்டைக்குரிய? அது ரெண்டையும் ஊற வச்சோம்னா போதை ஆயிரும். அப்ப ரெண்டையும் இதுக்கும் தண்டனை இல்ல, அதுக்கும் தண்டனை இல்ல, ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா ஏன் தண்டனை இல்லை என்ற ஒன்று அந்த காலி சொன்னார்கள், உன் தலையின் மீது மணலை தூவுகிறேன் உனக்கு வலிக்குமான்னு கேட்டாங்க. வலிக்காது. தண்ணீரை தொளிக்க வலிக்குமா? வலிக்காது. ரெண்டையும் குழைச்சு மண்டையில அடிக்கிறேன் வலிக்குமான? வலிக்கும்னா அது மாதிரிதான் என்று அதற்கு சட்டத்தை சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி பிறரை குழப்புவதற்காகவும் அந்த யூதர்களுக்கு இந்த சஹாபிகளை குழப்பி விட்டு ஈமான்ல இருந்து அவங்களை வெளிக்கொண்டுறணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்யறார்கள், கேட்கின்றார்கள். எனக்கு முன்னாடி உள்ள ஒரு இது நிகழ்காலத்துல நடந்த ஒன்றுதான், அது நிஜமா என்னன்னு தெரியல, ஆனா உஸ்தாத்மார்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது ரூஹ வாங்கக்கூடிய மலக்கு. பொதுவா ஒரு ஹதீஸ்ல இருக்குது, மலக்குமார்கள் நாய் இருக்கக்கூடிய வீட்டில், உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நுழைய மாட்டார்கள். இவன் வீட்டுல ஊரை சுத்தி நாயை வளர்த்தானா, ரூஹ வாங்கக்கூடிய மலக்கு எப்படி வருவாரு? நாயை வளர்க்கிறம அவனுடைய எண்ணம் எப்படி போகுது பாருங்க. அப்படி சொன்னதாக ஒரு உஸ்தாத் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சஹாபிகள் எல்லாம் பெருமானாரிடம் பேசக்கூடிய அதபு பண்பு இருக்கிற அது மாதிரியாக வேற யாரும் பேச முடியாது. பத்ருக்காக வேண்டி யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அது நீண்ட சரித்திரம், நம்ம அந்த விஷயத்தை மட்டும் சொல்றோம். ஒரு இடத்துல ரசூல்ல தங்குறாங்க. தங்கின உடனே ஒரு சஹாபி அந்த பத்ருனுடைய இடத்தினுடைய பூகோளத்தை அறிந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசி, இந்த யுத்தத்துக்கு வந்திருந்தவங்கள மதீனா வாசிகளும் இருக்கிறாங்க. அப்ப ரசூல்லாட்ட வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லா, இங்கேதான் தங்கணும் சொல்லி உங்களுடைய உத்தரவா அல்லது அபிப்பிராயமா? இப்ப ரசூல்லா சொன்னாங்க, என்னுடைய அபிப்பிராயம் தான், உத்தரவு இல்லை. இப்ப அவங்க சொன்னாங்க, யா ரசூல்லா, நாம தண்ணீர் உள்ள இடத்துல நாம தங்கணும்னா நம்மளுக்கு அது வசதியாகும். உடனே ரசூல்லா தன்னுடைய படை வீரர்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போங்க. அதுதான் பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக அந்த யுத்தத்தில் அமைந்தது. எதிரிகளுக்கு தண்ணி இல்லை, அந்த தண்ணீரினுடைய தடாகங்கள் பூரா ரசூல்லா பக்கத்துல இருந்துச்சு. எதிரிகளுக்கே தண்ணி இல்லாம அவர்கள் தோர்த்து விடுவோமோ என்று பயந்து இருந்தபொழுது எதிரியினுடைய தளபதியை சொன்னா, முகமதுட்ட போய் தண்ணி கேளு, அவர் தருவார், நாளைக்கு யுத்தம், இவங்களை அழிக்க வந்தவங்க, அப்படி இருந்தும் கூட தண்ணீரை தடை செய்யாதீங்க, கொடுங்கண்ணா. அதுதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இதுல என்ன சொல்றது, எதைக்காக சொல்ல வந்தோம்னா, அந்த கேட்கக்கூடிய விதம்
இது உங்களுடைய உத்தரவுனா அங்கே தங்குவோம். ரசூலுல்லாஹ் பேசக்கூடிய அந்த பண்பைக்காக பேசணும். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரக்காத்தை சுருகி குறைச்சு தொழுதுட்டாங்க. இப்ப லொஹர்னு வச்சுக்கிடுங்க, லொஹர்ல மூன்று ரக்காத்தோட சலாம் கொடுத்துட்டாங்க. எல்லா சஹாபிகளும் என்ன செய்யறாங்க, யாருமே கேட்கல. என்ன மறந்து ஒரு ரக்காத்த விட்டுட்டீங்களான்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ ஒரு சஹாபி போய் கேட்கறாங்க, அவங்க எவ்வளவு அழகா கேட்கறாங்க பாருங்க, அம் குசிரத்தி சலாத், தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா? ஏன்னா ரசூல்லா செய்யறதுதான் மார்க்கம். ஏன்னா மறந்துட்டீங்களான்னு எடுத்தா எடுத்தாப்புல கேட்கல. அம் குசிரத்தி சலாத், தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா? அம் நசீத்த, அல்லது மறந்து விட்டீர்களா? ரெண்டாவது அதை கேட்கறாங்க. அதுக்கு பெருமானால் சொன்ன பதிலையும் பாருங்க, நுசியத், மறக்கடிக்கப்பட்டேன் என்றார். ஏனென்றால் ஒருவன் தொழுகையில தொழுகையை மறந்து ஒரு தொழுகையை சுருக்கி விட்டுட்டான்னா அவன் என்ன செய்யணுங்கிறதற்கு நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கறத பார்த்து தான் நம்மளுக்கு அந்த தொழுகையில உள்ள சட்டங்கள் வர வேண்டியிருக்குது. அதனால ரசூல்லா சொன்ன பதில், நான் மறக்கடிக்கப்பட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கின்றோம். இதே மாதிரிதான் ஐஷா நாயால உரிமையிடப்பட்ட பரீரா என்ற பெண், உரிமை விட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த உரிமையிடப்பட்ட பெண் ஏற்கனவே திருமணம் எடுத்து அங்க ஒரு அடிமையை முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப உரிமையை விட்ட பொழுது சுதந்திர பெண்ணாக மாறிடுறாங்க. இவங்க கணவன் இருந்து பிரியவும் செய்யலாம், கணவனோட சேர்ந்து வாழலாம். அந்த அடிமையான கணவனோட இந்த பரீராங்கிற பெண் வாழ விரும்பல. ஆனால் கணவர் என்ன செய்யறாரு, அவளோட சேர்ந்து வாழணும்னு விரும்புறாரு. பெருமானார்ட்ட சொல்றாங்க, ரசூலுல்லா வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு, ஆமா அவங்களோட சேர்ந்து வாழுங்களேன், அவங்க ரொம்ப பிரியப்படுறாரு என்று சொன்ன பொழுது அந்த சஹாபிய பெண்மணி அப்படித்தான் கேட்டாங்க, யார ரசூலுல்லா, இது உங்களுடைய உத்தரவா அபிப்பிராயமா? அப்ப உத்தரவா இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், அபிப்பிராயமா இருந்தா நான் என்ன செய்யறேன். அப்ப ரசூலுல்லா ஸல்லல்லாஹு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில உத்தரவு போடல அங்க, இல்ல அபிப்பிராயம் தான், நீ இப்படி வாழ விரும்பலன்னு சொன்னால் உன்னை நான் கட்டாயப்படுத்தலட்டேன். பெண்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு உரிமையான முன் உதாரணம். அவருடைய சுதந்திரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிடவில்லை. இப்படி இந்த ஒரு ஆயத்தை மட்டும்தான் நான் இன்னைக்கு தப்சீர் செஞ்சிருக்கிறோம். ஆக தேவையில்லாததை கேள்வி கேட்கக்கூடாது என்பதுதான் இன்றைய நமக்கு பயனில்லாத கேள்விகளை கேட்டு நாமளே என்ன செய்யக்கூடாது, சிரமத்தை. கேள்வி கேட்க கேட்க அந்த சிரமம் உங்களுக்கு தான் வரும். இது நம்ம எல்லா விஷயங்கள்லையும் இது பொருந்தும். அந்த கேள்வியின் மூலமாக நம்மளுக்கு பயன் இருக்கணும். அது அமல் தீனுடைய விஷயங்களாக இருக்கணும், மார்க்க சம்பந்தமாக விஷயங்கள், எந்த கேள்வினாலும் சரி. அதனால நம்மளுக்கு என்ன பயன், மார்க்கத்தில் என்ன பயன், மறுமைக்கு என்ன பயன் யோசிங்க, இல்லாட்டா விட்டுருங்க, அது தேவையே இல்லை. யார் எங்க நின்று போனா, அங்க எங்க போனா, எங்க எங்க போனா, நம்மளுக்கு அது தேவையே இல்லை. அந்த விஷயத்தை தலையிடாதிய தருக்கும் மாலா ஏனி, மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள். 500,000 ஹதீச எடுத்து அதுல சாறு புழிஞ்சு ஒரு 4 ஹதீச கொண்டு வருவாங்க, அதுல ஒன்று இந்த இது தருக்கும் மாலா ஏனி, தேவையில்லாததை விட்டு விடுங்க. நமக்கு தெரியணும்னு தேவையில்லை. சிலருக்கு வந்து அது தெரியாட்டா தலை வெடிச்ச மாதிரி ஆயிரும். யாரை பற்றியும் பிறரை பற்றியும் சிந்திக்காம நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, அல்லது நமக்கு தேவை என்றால் தலையிடுங்க. உங்களுக்கு பிரயோஜனம், இந்த உலகத்திற்காவது பிரயோஜனம் இருக்கணும். அப்படி இருந்தால் கேட்கலாம். நாம் நஷ்டவாளியாகவும் ஆயிடக்கூடாது. உலகத்திலையும் துன்யாவிலையும் நஷ்டவாளியாக ஆயிடக்கூடாது, மறுமையிலையும் நஷ்டவாளியாகக்கூடாது. ஆக எந்த பிரயோஜனம் இல்லாம வெறுமன ஃபித்னாக்காக வேண்டி துருவி துருவி கேள்வி கேட்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடை செய்தார்கள், அல்லாஹும் தடை செய்தான். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வீணான கேள்வி கேட்பதை விட்டு நம்மையும் அல்லாஹ் காப்பாற்றி அருள்புரிவானாக. வாஹித் தாவானா ரப்பில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் 109வது வசனத்தை அடுத்த அமர்விலே நாம் தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad ya rabbi salli alayhi wa sallim.